சுந்தர் சொல்லு பின்னாடி என்ன இருக்கு? எல்லாம் முந்திரி தோப்பு தான். இதான் முந்திரி தோப்பு. இத முடிஞ்ச பிறகு நம்ம முந்திரி பழம் வாங்க போறோம். முந்திரி முந்திரி கொட்டை சாப்பிட்டியா? ஓகே, இப்ப நம்ம முந்திரி தோட்டத்துக்கு போவோம். வாங்க எல்லாரும் நடந்து போங்க. ஓகே, பத்திரமா ரோட்டை தாண்டுங்க எல்லாரும். காரை பார்த்து சரி, இல்ல என்ன பாக்குறீங்க? முந்திரி பருப்பு புடிச்சிக்கங்க. வாங்க சார். இது இதுதான். இது வந்து ஆரம்பத்துல இது போல இருக்கும். திரும்பி இது போல ஆகும். ஓ, கொட்டை தான் முடி வருமா? இதுதான் பிஞ்சு வரும். முன்ன முன்ன பிஞ்சு. இதுதான் இந்த கொட்டை இருக்கு. சீட் இது பாருங்க. இது அடுத்த கண்டிஷன். இது ஓ, அடுத்த கண்டிஷன் இது. இது 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 அப்புறம் இது போல காரக்காய் ஆகும். அப்புறம் இதுதான் பழமா வரும். பழமா வருது சார். இது உள்ளதான். இதுதான் இது வந்து சார் போட்டுருவோம். இதை அப்படி போட்டுற வேண்டியதான். இது உள்ளதான் பருப்பு இருக்குது. இது வந்து உடச்சி வெளியே வந்து வந்துருவாது. இப்ப எடுத்தா வரும். வராது. வருவோம். பால் தான் வரும். காய வைக்கணும். வெயில்ல காய வைக்கணும். பச்சையில பருப்பு எடுக்கலாம் சார். எடுத்துக்காட்டுமா? ஆமா. பச்சையா? ஓ, கமிங்க. ஓகே. கை அடிக்க போதே இல்ல இல்ல. அது இவ்வளவு ஈஸியா வந்துடுது.
முந்திரி கொட்டைங்கிறது பழத்தை இவ்வளவு பழமும் என்ன ஆகும் பழத்தை சாப்பிடணும் நல்லா டேஸ்ட் காய்ச்சல் போடுறது Okay, oh good. Hey, bandu le nena. Kiri. Kiri. Idu ivory coast ah? Ivory coast. Okay. Ivory coast marthu parna theek mara illa. Theek da ivory coast. Appo na planted da. Andha naadu per. Okay. சாப்பாடு நல்லா இருக்கா என்ன சாப்பிட்றா ஓகே நல்லா இருக்கா சாப்பாடு ஓகே காப்பி வரப்போகுது என்னடா நல்லா இருக்கா சாப்பாடு டிஃபன் சாப்பாடு இல்லை லேட்டாக வந்து டிஃபன் ஓகே உள்ள போ ஓடிப்போம் கதை திறந்து ரஸ்தா போட்டிருக்காரு
போடுவாங்க.